வணக்கம் சுப்பிரமணியம் சார், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி அம்மா. எப்படி இருக்கீங்க சார்? தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அண்ட் இப்போ சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து சூர்யா கொடுத்துருக்குற ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சூரரை போற்று படத்தை வந்து டைரெக்டாக அக்டோபர் 30ஆம் தேதி வந்து நாங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சூர்யா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பர்சனலாக உங்களோட கருத்து என்ன சார்? மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம், தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே அவர் கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். திரையரங்கள் மூடப்பட்டு 150 நாள் ஆயிடுச்சு. எல்லா தியேட்டர் ஓனர்களும் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அளவோட கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் எதுவுமே மனதில் வச்சுக்காம அவர் வந்து தன்னுடைய படத்தை ஓடிடியில் கொடுக்கிறாருன்னா, அப்போ வந்து திரையரங்குகளை நிரந்தரமாக மூடுவதற்கு இவங்க எல்லாம் ஏற்பாடு பண்றாங்கன்னு அர்த்தம். காரணம், அவர் சொல்லியிருக்காரு அந்த பேட்டி அந்த அறிக்கையில, நான் வந்து இடையில ரெண்டு படம் நடிச்சு கொடுத்துருவேன். எப்படி நடிப்பாரு இவரு? அரசாங்கம் இவருக்குன்னா உன்ன வந்து ஷூட்டிங் பர்மிஷன் கொடுக்கல. ஷூட்டிங் பர்மிஷன் கொடுக்கும் போது கண்டிப்பா திரையரங்கரே இறக்க சொல்லிடுவாங்க. அப்ப திரையரங்கில் போடுறதுக்கு எங்க இருக்குது படம்? இனி ஒரு 3 மாதம் திரையரங்க மறுபடியும் மூடி வைக்க வேண்டியது 6 மாசத்துக்கு. அப்ப திரையரங்கில் மூடணும்னு இவங்க ஆசைப்படுறாங்களா? அந்த எண்ணத்துல இவங்க இந்த படங்களை கொடுக்குறாங்களா? இவங்க மனச்சாட்சியோட நடந்துக்க வேண்டாமா? இவங்களை பொறுத்தளவு வந்துருந்துட்டு இவங்களை ஏற்றி விட்ட ஏணி திரையரங்க தான். அந்த ஏணி இவங்க எட்டி உதைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சப்ப காரணம் சொல்றாங்க. என்னன்னு, இந்த படத்தை பொறுத்தளவு வந்துருந்துட்டு ஒரு தயாரிப்பாளர் எனக்கு என்ன வழி தெரியும்? என்ன வழி தெரியும்? ஒரு திரையரங்க மூலமா இன்னைக்கு பட்டுக்கிற வழி விட உங்க வழி அதிகமா? மனச்சாட்சியோட எல்லாரும் நடந்துக்குங்க. ஒரு ஒரு தொழில வந்து ஒரு சிரமம் வரும் பொழுது அந்த சிரமத்தை எல்லாரும் பயிர்க்கிறதா நியாயம். இப்ப வந்து எல்லாருமே சிரமத்தில் இருந்துட்டு இருக்கு, நீங்க மாத்திரம் இல்ல. திரையரங்க உருமா சிரமத்தில் இருக்கிறாங்க, விநியோகத்தில் சிரமத்தில் இருக்கிறாங்க, தயாரிப்பாளர் சிரமத்தில் இருக்கிறாங்க, எல்லாருமே சிரமத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இத்தனை பேர் சிரமத்தில் இருந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய சிரமத்தை மட்டுமே நீங்க பாக்குறீங்க, மத்தவங்க யாருடைய சிரமத்தை பத்தி நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. பொன்மகள் வந்தால் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் போதே வந்து பன்னீர் சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நம்ம கூட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சூர்யா அவரோட ஃபேமிலி வந்து நீ எல்லா படத்தையும் ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட அந்த வார்த்தைகள் தான் வந்து சூர்யாவை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வச்சுதா சார்? அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எங்ககிட்டயே நேரடியா பேசியிருந்தாங்க. அவங்க சூர்யா சம்பந்தப்பட்டவங்க எங்ககிட்ட பேசி இந்த மாதிரி நடந்துக்கோ, நாங்களே சொன்னோம் சரி பரவாயில்ல, இனிமேல் இந்த மாதிரி செய்ய வேண்டாங்க, இந்த மாதிரி எந்த முடிவு எடுத்தாலும் தயாரிப்பாளர் விநியோகம் 3 பேர் உட்கார்ந்து ஒரு முடிவெடுப்போம், ஓடிடிக்கு எப்படி படம் அனுப்புறங்கிறத பத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம். நானே நேரடியா பேசியிருக்கேன் அவங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட. அப்ப அவங்க சரியில் சொல்லி போட்டு மீண்டும் அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டுனா எங்களை பத்தி அவங்க கிளிக்கிறையா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது இவங்களால எங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாங்கன்னு அர்த்தம். அது இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போறோங்கிறத பத்தி உங்ககிட்ட எந்த டிஸ்கஷனுக்கும் வரலையா சார்? எதுவுமே எங்க கேட்கவே கிடையாது. நடந்துச்சு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு நாங்களும் சரி பரவாயில்ல நம்ம எல்லாரும் அனுசரிச்சு போகணும், தொழில் எல்லாரும் அனுசரிச்சு போகணும்னு நம்ம சொல்றோம். திருப்பி அவங்க அதே முடிவுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டுனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திரையரங்களை நிரந்தரமாக செயல்படாமல் தடுப்பது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு, தன்னுடைய லாபம் மட்டுமே அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. அவங்களை பொறுத்தல முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலம் கருந்து முடிவெடுக்கிறாங்க. எங்களுக்கு தான் திருப்பி சொல்றனே, அவங்களுக்கு அவங்களுடைய படத்தை போடுறதுக்கு எந்த அளவுக்கு வந்து உரிமை இருக்குதோ அதே உரிமை எங்களுக்கு இருக்குது. நாங்களும் வந்து எங்க தேட்டர் என்ன படம் தான் போடுறது, எந்த நடிகர் நடிச்ச படத்தை போடுறதுங்கிற முடிவை நாங்களும் கண்டிப்பா எடுப்போம். இந்த தடவை நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நிச்சயமாக எங்களுக்கு மனவேதனை, எங்களோட மனவேதனை வெளிப்படத்தை இருக்கும்போது வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்டே வந்து சூர்யா அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சில டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் உங்ககிட்ட கேட்கும்போது வந்து இல்லை சொல்ல முடியாதுமா, மீட்டிங் பேசிட்டு தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போது தொடர்ந்து சூர்யாவோட அடுத்த படமும் வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது மேபி சூர்யாவோட ஃபேமிலிக்கே வந்து ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நாங்கள் ரெட் கார்டுங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்பவே இல்லை. எங்களுக்கு எந்த எங்க தியேட்டர்ல எந்த நடிகருடைய படத்தை போடலாங்கிற முடிவெடுக்கிற உரிமை இருக்கா இல்லையா? கண்டிப்பா சார், அந்த முடிவு எடுக்க போறோம். ஓகே ஓகே. இப்போ அவரோட அறிக்கையில் வந்து இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த படத்தை வந்து சேல் பண்ணதில் வந்த பணத்தில் 5 கோடி ரூபாயை வந்து சில பேருக்கு கஷ்டப்படுற சில பேருக்கு பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கஷ்டப்படக்கூடியவங்க வந்து திரையரங்க உரிமையாளர்களும் திரையரங்க உரிமையாளர்கள் ஊழியர்களும் சொல்லி அவருக்கு எந்த அர்த்தம் சொல்லியிருக்காரு அதில். அதாவது அவர் என்ன பண்றாருனா, தான் செய்யக்கூடிய தவறுக்கு பிராயசித்தமா அந்த 5 கோடி ரூபா கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அப்ப அவருக்கே தன்னுடைய முடிவு தப்புன்னு தெரியுது. இதுவரைக்கும் அவர் எடுத்தப்ப எந்த படத்துலயாவது நான் எடுத்த படத்துல நான் வந்து 5 கோடி ரூபா கொண்டு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு, ஏன் இந்த தலைமை மட்டும் 5 கோடி கொடுக்கணும்னு சொல்றாரு? தன்னுடைய முடிவு நிச்சயமாக
தவறான முடிவு, அதுக்கு பிராயச்சித்தமா தான் தண்டித்து நான் கொடுக்கறேன்னு அவரே அவர் அறிக்கையில சொல்றாரு. தான் ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்க விரும்புகிறார்கள், காலம் தான் அவங்களுக்கு பதில் சொல்லும். ஓகே சார், இப்போ வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் இவ்வளோ ஒரு பெரிய படத்தை வந்து இவங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி நாளைக்கு மாஸ்டரும் வந்து நாட்கள் டிலே ஆகுச்சு அப்படின்னா மாஸ்டரும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? மாஸ்டர் தயாரிப்பாளர் தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்கள் எந்த காலத்துக்கு ஓடிடிக்கு போக மாட்டோம், நாங்கள் திரையரங்கம் தான் ரிலீஸ் பண்ணுவோம் தெளிவா சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொல்லியிருக்கும் போது அதை பத்தி நம்ம மாறுபட்ட கருத்து சொல்றது எந்த விதத்துல நியாயம் கிடையாது. ஓகே, பட் உங்களுக்கும் மாஸ்டர் ப்ரொடியூசருக்கும் இடையில வந்து ஆல்ரெடி ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு, சோ அவங்க தெளிவா வந்து சொல்லிருக்காங்க. அவர் எங்க பேச்சுவார்த்தையில ஒண்ணு கிடையாது, அவரே சுயமா அவரே முடிவெடுத்து அவரே அறிக்கை கொடுத்திருக்காரு. ஓகே, எங்களுடைய படம் கண்டிப்பாக திரையரங்கில் மாத்திரம் தான் வெளியாகும் அப்படின்னு அவரே தெளிவா சொல்லியிருக்காரு. அவர்களுடைய எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே சார், இப்ப சூர்யாவோட இந்த முடிவை பத்தி லைக் ஏதாவது அவசர மீட்டிங் அந்த மாதிரி நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா சார்? தியேட்டர் வந்து அவசர மீட்டிங் போடக்கூடிய நெசசிட்டி இப்ப ஒண்ணு வந்துடல. என்ன காரணம் சொல்லிட்டுனா, திரையரங்கள் ஓபன் பண்றதுக்கு அரசாங்கம் என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த மீட்டிங் விட்டு முடிவெடுக்க முடியும். இப்ப வந்து August 31st மேல வந்து September 1st இல்ல முதல் வாரங்கள்ல வந்து தியேட்டர் ஓபன் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சில தகவல்கள் வந்துச்சு, அது எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? அது வந்து அநேகமா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. மத்திய அரசுல வந்து மல்டிபிளெக்ஸ் அசோசியேஷன் வந்து மேக்சிமம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் நஷ்டமடைஞ்சிட்டு இருக்கிறோம், அதனால எங்களுக்கு வந்து ஓபன் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. மத்திய அரசு வந்து அதை நிச்சயமா நாங்கள் கன்சிடர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால September 5th திரையரங்கு திறப்புக்கு வாய்ப்பு அதிகம் நாங்கள் நம்புறோம். பட் October 30th வந்து அவர் படத்தை ரிலீஸ் பண்றாருன்னா அதுக்கு முன்னாடியே தியேட்டர்ஸ் ஓபன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ சப்போஸ் தியேட்டர் ஓபன் ஆச்சு அப்படின்னா மேபி இந்த படம் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? அது அவருக்கான கேட்கணும், நானும் சொல்லுறேன். அவருடைய முடிவு, அவர் அமேசான் என்ன அக்ரிமெண்ட் போட்டுருக்கேன் எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? தியேட்டர் ஓபன் பண்ணா நாங்க தியேட்டர் போட்டுட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம் அக்ரிமெண்ட் போட்டுருக்காரா, இல்ல ஓபன் ஆனாலும் நாங்க ஓடிட்டு எல்லாம் படம் போடணும் அக்ரிமெண்ட் போட்டுருக்காரா, என்ன அக்ரிமெண்ட் இருக்கிறதா அமேசானுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே சார், பட் சப்போஸ் அந்த மாதிரி வந்து லைக் பாசிபிலிட்டி இருக்கு, முன்னாடி ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா தியேட்டர்ல போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க படத்தை ஏத்துக்க ரெடியா சார்? அவங்க ஓடிடியில போடுறது தள்ளி வச்சாங்கன்னா நிச்சயம் நாங்க படம் போடுவோம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து தியேட்டர் அசோசியேஷன் சார்பில் வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ஏதாவது வேண்டுகோள் வைக்க நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம், அதாவது எல்லோருடைய கஷ்டத்துக்கு எல்லோரும் பங்கு பெற்றதாக தான் இந்த தொழில் நல்லா நடக்கும். நாங்கள் தயாரிப்பாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொல்லிட்டுன்னா, இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் நம்ம தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது, திரையரங்கு உரிமையாளர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குமோ அதே மாதிரி தயாரிப்பாளர் நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நாங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்குறோம், நீங்களும் எங்களுக்கு கை கொடுக்கணும், எல்லாரும் சேர்ந்து கை தட்டினா தான் ஓசை வரும். அப்படி இருக்கும்போது ஒரு தரப்பை மட்டும் நீங்க வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்கிறது எங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் தயாரிப்பாளர்கள். நன்றி.